வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து முதானத்தை வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி 10,000 சேவிங்ஸ் வர மாதிரி ஒரு சார்ட் போட்டு எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க மெயிலு. சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நேற்று கூட நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஓகே நான் சீக்கிரம் வீடியோ போடுறேன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் வந்து ஒரு பர்பஸ், எனக்குள்ள ஒரு பர்பஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பர்பஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு நமக்கு பணம் தேவை. அதையே நம்ம இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டால் அந்த சேலஞ்சாகவும் நம்ம பண்ணி அவங்களுக்கும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் இதை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். 10,000 rupees இன் 100 days சேலஞ்ச், 100 நாளில் 10,000 ரூபாய் எவ்வளோ சிம்பிளாக சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு வீடியோ இதில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு PDF சார்ட்டும் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் எதுக்காக இந்த சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என் மைண்ட் செட்டை நான் எப்படியெல்லாம் என்ன ரெடி பண்ணிக்க போகிறேன் இந்த சேவிங்ஸில் பணம் போடுறதுக்கு, அண்ட் தென் இந்த சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி இந்த சார்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பர்பஸ் ஆஃப் திஸ் 10,000 சேலஞ்ச் வந்து வெக்கேஷன் ட்ரிப் இன் மே மாதம் எனக்கு வெக்கேஷன் போகணும், ட்ரிப்பு போகணும். அதுக்கு என் கையில் இப்போ பணம் இல்லை. ஓகே, இன்னும் வந்து மே மாதம் வரதுக்கு நாள் இருக்கிறதுனால சரி அந்த வெக்கேஷன் போகிறதுக்காக இந்த அமௌண்ட்டை நம்ம சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து அந்த அமௌண்ட்டில் நம்ம வெக்கேஷன் போகிறப்ப பார்த்திங்கன்னா மனசு செம்மையாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ என்னோடய பர்பஸ் அதுதான், வெக்கேஷன் ட்ரிப் இன் மே மாதத்துக்கு வெக்கேஷன் போகிறதுக்காக நான் இந்த அமௌண்ட்டை சேர்க்குறேன். ஸோ என்ன எப்படி நான் மென்டலி ரெடி பண்ணிப்பேன் அப்படின்னா, அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு மே மாதம் இந்த மாதிரி நம்ம பயங்கர வெயிலாக இருக்கும், ஒரு குளிர் பிரதேசத்துக்கு நம்ம டூர் போகிறோம், ஃபேமிலியோட ட்ரிப் போகிறோம்னா அதை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பஸ்ஸில் போகிறது, அங்கே ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறது, அங்கே போய் சுற்றி பார்க்குறது, இதை நம்ம அப்படியே நினச்சி பார்த்தோம்னாலே ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது அந்த வெக்கேஷன் ட்ரிப் போயிருப்பா, அதை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வாகமனோ இல்லை திருவனந்தபுரமோ ஏதோ ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம்னா அந்த அவங்க போயிட்டு வந்திருப்பாங்கள்ல, அந்த வீடியோவை பார்க்குறப்ப இன்னும் நமக்கு ஆசை வரும். அப்போ என் மைண்டு வந்து என்ன பண்ணும், ஓகே நம்ம மே மாதம் போகணுங்கிற ஆசை வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பணம் சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கையில் பணம் இல்லை, பணத்தை சேவ் பண்ணால் தான் உண்டு அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கடகடகடன் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கிடைக்க ஓகே வெக்கேஷனுக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று, இது ஃபேமிலியாக சேர்ந்து போகிறதுனால எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன், ஸோ இதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை சேர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுறாங்களே, அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும், 3 நாள் சமையல்லேருந்து ரெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்ல சொல்ல பசங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி சொல்ல அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாத செலவுகளை குறைச்சிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வந்து எனக்கு ஈஸியாக அந்த சேவிங்ஸ் வந்து நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் 150 நாள் இருக்குது, மே மாதம் வரத்துக்கு இன்னும் 150 நாள் இருக்குது. நான் வந்து 100 நாளைக்குள்ளே அந்த சேவிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இன்கேஸ் என்றைக்காவது எனக்கு அமௌண்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே எனக்கு எக்ஸ்ட்ராவாக குஷன் டைம் 50 days எக்ஸ்ட்ராவே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், 100 days நம்ம சேமிக்க முடியும், இல்லைனாலும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அப்போ இந்த சேலஞ்சை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நாளையிலேருந்து இந்த சேலஞ்ச் ஆரம்பித்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ஒரு சேலஞ்ச் பண்ணுறப்ப 100 days 1 year நிறையா நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு கால அளவு வைப்போம். அது என்றைக்குமே நம்ம எந்த பர்பஸ்க்காக சேமிக்கிறோமோ அந்த கால அளவு கொஞ்சம் முன்னாடியே அளவுக்கு அதிகமாக அந்த நாட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏன்னா சில சமயம் நமக்கு பணம் வரும், சில சமயம் பணம் கிடைக்காமல் போகும். ஸோ அதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி 150 days இருக்கும் பொழுதே ஆரம்பிச்சிடலாம், கரெக்டாக 100 days ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம சார்ட்டுக்கு போயிடுவோம். இதுதான் நான் தயாரிச்சிருக்கேன் சார்ட், 1 page தான் இருக்கும். நான் அதுவும் PDF-ஆக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இந்த PDF நீங்கள் எடுக்கணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டுக்கு வருவோம். கரெக்டாக நான் பாருங்கள் 100 நாள் போட்டிருக்கேன்.
மொதல் நாள் ₹2, ரெண்டாவது நாள் ₹4, ₹6, ₹8, ₹10, ₹12, ₹14, ₹16, ₹18, ₹20. இப்படியே ₹2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நூறாவது நாள் வந்து ₹200. ஸோ ₹200ங்கிறது மிடில் கிளாஸான நம்மளால் அவைல் பண்ணலாம். நம்ம டெய்லி சேர்க்க முடியலைன்னா கூட கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், மேக்ஸிமம் அமௌண்ட்டு ₹200 தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ 99வது நாள் 198 ரூபா, 98வது நாள் 196, அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம டெய்லி இதை சேர்க்கறத விட இப்போ நான் மந்த்லி இந்த மாதம் நான் எனக்கு சம்பளம் வரந்தோன்னா ஒரு 1000 ரூபா வெக்கேஷனுக்கு நான் எடுத்து வைக்கிறேன்னா டக்குன்னு 200 ஒரு டிக் அடிச்சிருங்க. 198, 196 பெரிய பெரிய அமௌண்ட்லாம் ஃபஸ்ட்டே என்ன செஞ்சிடலாம், டிக் அடிச்சிடலாம். சின்ன அமௌண்ட்டை நம்ம காயில் காசு கிடைக்கிறப்ப நம்ம செஞ்சிடலாம். இப்போ 1 ரூபா, 2 ரூபா, 4 ரூபா, 6 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா வரைக்கும் ஈஸியாக, கிட்டத்தட்ட 100 ரூபா வரைக்குமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். கிடைக்கிற அமௌண்ட்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு நீங்கள் டிக் அடிக்க ஒவ்வொரு காலமாக வந்து நம்ம என்ன செய்வோம், ஃபில் பண்ண நமக்கே ஒரு ஆசை வந்துடும். ஸோ இதை வந்து ஈஸியாக சேர்க்கலாம், நமக்கு நல்லாவே டைம் இருக்குது. ஸோ என்னோட பர்பஸ் வந்து நான் வெக்கேஷன் போடுறேன், நீங்கள் உங்களோட பர்பஸ் எது, நீங்களும் வெக்கேஷனுக்காக சேர்க்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் எது இருக்குனாலும் நீங்கள் அதுக்காகவும் சேமிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு நாள் நான் ₹2 தான் போடுவேன், லாஸ்ட் நாள் தான் ₹200 போடுவேங்கிறது கிடையாது. உங்களுக்கு கையில் எப்பப்பெல்லாம் அதிக அமௌண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் பெரிய அமௌண்ட்டு டிக் பண்ணிடுங்க. பணம் இல்லாத நாட்களில் சின்ன அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக கையில் இருக்கும், அப்போ அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த சார்ட் எப்படி, 100 நாளைக்கு நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காலம் 20, அடுத்த காலம் 20, மூணாவது காலம் 20, நாலாவது காலம், அஞ்சாவது காலம் 20 கட்டமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ₹2 ₹200 வரைக்கும் ஈஸியாக போகலாம். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் பெரிய அமௌண்ட் கிடைக்கிறவ ஃபஸ்ட்டு அதெல்லாம் டிக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இடையில நமக்கு பர்த்டே கிஃப்டாக வரலாம், ஏதாவது எதிர்பார்க்காத அமௌண்ட் வரலாம், அப்படியெல்லாம் வரும்பொழுது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த பர்பஸ்க்குன்னு சேருங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சேலஞ்சை ஈஸியாக முடிச்சிடலாம். மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் சரி, டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் ஈஸி. இப்போ டெய்லி சேலரி வாங்குறவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்து வச்சாலனா டெய்லி வருமானம் வருது இல்லையா, ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறது பெரிய விஷயமா இருக்காது. மந்த்லி சேலரி வாங்குறவங்களும் மாதம் வர அன்னைக்கு, சம்பளம் வர அன்னைக்கு ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இன்னும் 3 to 3 months கிட்ட டைம் இருக்குது. இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 5 மாதம், இந்த நவம்பரில் வேறு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாகவே நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ இந்த சார்ட் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சார்ட்டை எப்படி இந்த PDF நீங்கள் எடுக்கிறதுனா, இந்த PDF, இந்த சார்ட்டோட PDF லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை என்ன சொல்கிறதோ செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு மெயில் வரும். உங்கள் மெயில் ஐடியிலேருந்து எனக்கு மெயில் வரும். அந்த மெயில் வந்தோன்னே இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியிலேருந்து இந்த சார்ட்டை கேட்டிருக்காங்கன்னு நான் வந்து இப்போ டக்குன்னு ஷேருன்னு நான் கிளிக் பண்ணுவேன். மெயில் வந்த கையோட ஷேருன்னு நான் உங்களுக்கு கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த PDF வந்து உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஏற்கனவே நம்ம அந்த பட்ஜெட் வீடியோவில் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி 2 lakh சேவிங்ஸ் சேலஞ்ச் அதுவுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதே மெத்தட் தான். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது எனக்கு புரியலைன்னா டைரெக்டாக எனக்கு மெயில் பண்ணுங்கள். நீர் 10,000 சார்ட், 10,000 மணி சேவிங் சேலஞ்ச் சார்ட் அப்படின்னு நீங்கள் அனுப்புங்கள். PDF லிங்க்கு PDF அனுப்புங்கன்னா நீங்கள் வந்து என்னோட மெயில் ஐடி setttalks@gmail.com, என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு ஐ நீட் என்ன சார்ட் வேணுமோ, 10,000 rupees சார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அப்படியே PDF-ஐ என்ன செஞ்சிட்றேன், அட்டாச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். எதனாலும் உங்களோட இஷ்டம். நீங்கள் லிங்க்கையும் கிளிக் பண்ணலாம், டைரெக்டாக எனக்கு மெயிலும் அனுப்பலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக சேர்க்க போகிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.